வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கொரோனா பரவல் அதிகமாக இருக்கிறதுனால 9, 10, 11 வகுப்புகளுக்கு கால வரையறையற்ற விடுமுறை, அதாவது மறு உத்தரவு வரும் முறை விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, கூட கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தையும் நோட்டிஃபிகேஷன்ஸை உடனடியாக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுடைய இரண்டாவது அலை வீச ஆரம்பிச்சிருக்கிறதா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 500 கேசஸாக இருந்தது, அடுத்து 600 ஆச்சு, அடுத்து 700 ஆச்சு, இப்போ வந்து 1000க்கும் அதிகமான கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிவாகிட்டு இருக்கு ஒரே நாளில். இந்தியாவில் அதிகபட்சமாக மார்ச் மாதத்தில் பதிவான கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 2021 40,000 கேசஸ் இன்று வந்து பதிவாகிருக்கு. இந்த நிலையில் மாணவர்களுடைய நலன் கருதி தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா 275,000 மாணவர்களுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து கொரோனா பரிசோதனைலாம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே பள்ளிக்கூடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 51 பேர் மாணவர்களுக்கு வந்து கொரோனா தொற்று உறுதியானதுனால அனைத்து தரப்பிலிருந்தும் பள்ளிகளை உடனடியாக மூட வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அரசுக்கு வச்சுருந்தாங்க. அதை தமிழக அரசு வந்து இன்று பரிசீலித்து 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு வந்து காலவரையற்ற விடுமுறை, அதாவது மறு உத்தரவு வரும்முறை 22ஆம் தேதி முதல் திங்கட்கிழமையிலிருந்து 22 மார்ச் 2021 விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா 12ஆம் மாணவர்களுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி செய்முறை தேர்வு நடைபெற இருக்குது. அதற்கடுத்து மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதியிலிருந்து அவங்களுக்கு பொது தேர்வு எழுத வேண்டியிருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் தொடர்ந்து வகுப்புகளை நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. மற்ற மாணவர்களுக்கு 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு விடுமுறை அளிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் 9, 10 மாணவர்களுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் விடுமுறை அப்படிங்கிற நியூஸை வந்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை மாணவர்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு மாணவர்கள் தனி மனித இடைவெளி மற்றும் சானிடைசர் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தற்காத்து கொள்ள தக்க நடவடிக்கைகள் எடுக்குமாறு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நன்றி. இதே மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.